ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தல அஜித்துடைய வலிமை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு பிக்சர் ஒன்று லீக் ஆயிருக்கு. ஆனால் இது வலிமை படத்துடையது தான் அப்படின்னு யாராலையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு வலிமை அப்டேட் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கிற இந்த பிக்சர் தான் வலிமைக்கான வைரலான அப்டேட்டாக இருக்குது. இப்போ லீக் ஆகிருக்கிற பிக்சரில் நேர்கொண்ட பார்வை படத்தில் வர ஸ்டென் போர்ஷன் மாதிரியே வந்திருக்கு. தல அஜித் இதில் தாடி இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு ஸ்டென் மேனை அடித்து பறக்க வர மாதிரி இந்த சீன் வந்திருக்கு. ஆனால் தலையை பார்க்கும்போது ப்ளூ கலர் ஷர்ட், டார்க் கலர் ஃபேண்ட்டில், சாதாரணமான காஸ்ட்யூமில் தான் இருக்காரு. இதற்கடுத்து பார்த்தோன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகர் பிரசன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டருக்கான ஆடிஷனில் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். தற்போது பிரசன்னா இது பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. வலிமை படத்தில் தலையோடு நான் நடிக்கணும் அப்படின்னு பலரும் விரும்பி எனக்கு வாழ்த்து சொன்னீங்க. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மைதான். என்னுடைய சினிமா லைஃப்பில் மிகப்பெரிய அறிவிப்பாக இந்த செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வாய்ப்பு எனக்கு இந்த தடவை கிடைக்கல. விரைவில் தல அஜித்தோட சேர்ந்து நடிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். அஜித்தோட நடிக்க முடியாது எனக்கு மிகுந்த கவலை அளித்தாலும் உங்களுடைய அன்பால் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பிரசன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக பிரசன்னாவுடைய பதில் அவருக்கு மட்டும் கிடையாது, அவருக்கு வாழ்த்து சொன்ன பலருக்கும் நமக்கும் கூட கவலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வேறு வழி இல்லை, கடந்து போய் தான் ஆகணும். அடுத்து பார்த்தோன்னா, ஏற்கனவே இந்த படத்தில் ஹீரோயினாக யாமி கௌதம்லேருந்து பல ஹீரோயின்ஸுடைய பெயர்கள் வெளிவந்தாச்சு. அந்த வகையில் லேட்டஸ்ட்டாக ஹூமா குரேசி தலையோட பேர் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் இப்போ வைரலாயிட்டிருக்கு. இதுவும் யாமி கௌதம் மாதிரி கடந்து போயிடுமா இல்லை இதுதான் ஃபைனலாக அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.